வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஆத்தூர் மலர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலிருந்து சு பூவரசன். இன்றைய ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி செய்திகள். அதிகாரம் ஒன்று, கடவுள் வாழ்த்து. குரலில் ஒன்பது, கோழில் மொழியில் குணமிலவே இன்குணத்தான் தாளை வணங்கா தலை. விளக்கும் கடவுளின் திருவடிகளை நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்களும் ஆகிய மற்ற கடவுள்களை கணக்கு. ஆத்தூர் அருகே குட்டையில் மூழ்கிய மாணவர் இறந்தார். ஆத்தூர் அருகே உள்ள நரசிங்கபுரம் பகுதியை சேர்ந்தவர் சேகர் கூலி தொழிலாளி. இவரது பேரன் பாலா, வயது 13. அங்குள்ள நகராட்சி தொடக்கப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தான். பாலாவின் பெற்றோர் இறந்து விட்டதால் அவன் தனது தாத்தா சேகர் பராமரிப்பில் இருந்து வந்தார். இந்த நிலையில் நேற்று அவன் வீட்டின் அருகில் உள்ள ஒரு குட்டைக்கு குளிக்க சென்றான். கனமழை காரணமாக குட்டையில் தண்ணீர் அதிகமாக இருந்த நிலையில் ஆழமான பகுதிக்கு சென்று அவனால் பின்னர் கரைக்கு திரும்ப முடியவில்லை. மேலும் நீச்சல் தெரியாத காரணத்தால் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக இறந்தான். அக்கம் பக்கத்தினர்கள் தண்ணீரில் மூழ்கிய பாலாவின் உடலை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று மாணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கனமழைக்கு குடிசை சேதம். கெங்கவல்லி ஒன்றியம் உதயத்தூர் ஊராட்சி அகரஹார தெருவில் செல்லமுத்து மகன் துரைராஜ் என்பவர் கூரை வீட்டில் வசித்து வருகிறார். 2 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக மண் சுவர் நனைந்து நேற்று அதிகாலை வீடு எரிந்து விழுந்தது. இதில் தூங்கிக் கொண்டிருந்த துரைராஜ் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இது குறித்த தகவலின் பேரில் கெங்கவல்லி தாசில்தார் வெங்கடேசன் கனிமொழி உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் நேரில் வந்து ஆய்வு செய்தனர். 2 மடங்கு பணம் தருவதாக கூறுபவர்களிடம் ஏமாற வேண்டாம், போலீஸ் துணை சூப்பிரண்ட் அறிவுரை. சேலம் மாவட்டம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் துணை சூப்பிரண்ட் ராஜ்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சில ஏமாற்று பேர்வழிகள் செல்போன் தொலைபேசியில் பொதுமக்களிடம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் வர்த்தகத்தில் மாதந்தோறும் 10,000 ரூபாய் 5,000 கட்டினால் குறிப்பிட்ட காலத்தில் 2 மடங்கு பணம் தருவதாக கூறி பணம் பறிக்கும் நோக்கில் செயல்படுகின்றனர். எனவே 2 மடங்கு பணம் தருவதாக கூறுபவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். ஆன்லைன் வர்த்தகத்தில் பணம் கட்டுங்கள் என்று யாராவது கட்டாயப்படுத்தினால் 9498169797 அல்லது 9498168143 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம். இவ்வாறு அதில் அவர் கூறியுள்ளார். சொகுசு காரில் ஆடுகளை கடத்திய 3 பேர் கைது. சேற்றில் சிக்கியதால் உரிமையாளரிடம் பிடிபட்டனர். வாழப்பாடி அருகே உள்ள திருமணூர் அண்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் எழிலரசு, தனியார் நிறுவன ஊழியர். இவர் வீட்டில் வெள்ளாடுகளை வளர்த்து வருகிறார். நேற்று முன்தினம் இரவு அந்த பகுதியில் கனமழை பெய்ததால் ஆடுகளை வீட்டின் முன்பு கட்டி வைத்திருந்தார். மழை நின்றவுடன் திரும்பி வந்து பார்த்தபோது அதில் 2 ஆடுகளை காணவில்லை. இதையடுத்து அவர் குடும்பத்தினருடன் ஆடுகளை தேடினார். அப்போது சிறிது தூரத்தில் சின்னாண்டி காடு என்ற இடத்தில் சேற்றில் சிக்கிய நிலையில் ஒரு சொகுசு கார் ஒன்று நின்றது. அதையடுத்து அங்கு சென்று பார்த்தபோது காரில் தனது 2 ஆடுகளும் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இது குறித்து வாழப்பாடி போலீசுக்கு தகவல் தெரிவித்ததுடன் போலீசார் விரைந்து வந்து காரில் இருந்த 4 பேரையும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்தனர். விசாரணையில் திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த சூர்யா, ராபின் மற்றும் 16 வயதுடைய 2 சிறுவர்கள் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவர்கள் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அவர்களிடம் இருந்து கடத்தப்பட்ட 2 ஆடுகளையும் சொகுசு காரையும் பறிமுதல். குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்போக்கன் வேர்ட்ஸ் ஆர் காகல் அண்ட் யான். தி ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் காகல், இன் தமிழ் வாய் கொப்பளித்தல். வி வில் யூஸ் திஸ் வேர்ட் இன் சென்டென்ஸ், எவ்ரிஒன் ஷுட் காகல் தேர் மவுத் ஆஃப்டர் மீல்ஸ். தி செகண்ட் வேர்ட் இஸ் யான், இன் தமிழ் கொட்டாவி. லெட் அஸ் யூஸ் இட் இன் சென்டென்ஸ், ஹி யான் ஆஃபன் பிகாஸ் ஹி ஃபீல்ஸ் ஸ்லீப்பி. Dear friends, we have learned new words today. Try to use the words in your day-to-day life. Okay friends, we will meet tomorrow. Take care. Thank you.